அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே இந்த மாதத்தினுடைய முதல் எபிசோடுக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். உங்களை சந்திக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த கர்த்தநாம சூத்திரம் கர்த்தருடைய வார்த்தையை பார்த்து கேட்டு நீங்கள் அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படியாக கர்த்தருக்குள்ளாக வாஞ்சுகிறேன். வார்த்தைக்காக கடந்து போகுமாக. இந்த முதல் வாரத்தினுடைய தலைப்பு அபிஷேகம். கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த கர்த்தநாம சூத்திர தருணத்தை இப்போது நான் பயன்படுத்தும்படி கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 4:1 to 7 7 வரைக்கும் உள்ள காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தநாமத்துக்கு சூத்திரம். துரிதமாய் கடந்து போவோமாக. தீர்க்க தரிசிகளுடைய புத்திரருக்கு புத்திரராகிய ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவி கடன் கொடுத்தவன் இப்போது என் இரண்டு குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். 2 எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெயும் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். 3 அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி. 4 உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். 5 அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். 6 அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. 7 அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். கர்த்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே இந்த 7 ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு தீர்க்க தரிசிகளுடைய புத்திரருடைய ஒரு மனைவி, ஒருவனுடைய மனைவி, அவ எலிசா தீர்க்க தரிசனத்துல வரா, என் புருஷன் கடன் வாங்கிட்டான், அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் அப்படின்னு சொல்லி சொல்றா. கடன் கொடுத்தவன் என் பிள்ளைங்களை அடிமலாக்கி உள்ள வரான்னு சொல்றான். அடிமைகள் என்று சொன்னாலே அந்த காலகட்டங்களில் நாம் யாத்ராமந்து புஸ்தகத்தில் 1 பார்க்குறோம். அடிமைகளாய் இருந்த அந்த இஸ்ரேல் ஜனங்களை அந்த எகிப்திய ஆளுட்டிகள் எப்படியெல்லாம் கர்த்தநாம் சோத்திரம் அடிமைப்படுத்தி அடித்து வேலை வாங்கினார்கள், துரிதப்படுத்தி வேலை வாங்கினார்கள் என்பதை நமக்கு படித்து அறிந்திருக்கிறோம். சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் ஒரு பணக்கார வீட்டில் ஒரு அடிமையாய் வேலைக்கு போகிறாங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைங்களை அவங்க எப்படி கடினமாய் வேலை வாங்குவாங்க, அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலமே இருண்டு போகும் என்று பார்க்கிறோம். அந்த தாயினுடைய உள்ளம் பாருங்க, அவ்வளோ ஒரு வேதனையோடு கூட எலிசா தீர்க்க தரிசியினிடத்துல ஒரு ஆலோசனை கேட்கும்படி வருகிறாள். அந்த எலிசா தீர்க்க தரிசி என்ன சொல்றாருன்னு சொன்னா, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கறான். கேட்டுட்டு உன்னிடத்துல என்ன இருக்குன்னு கேட்கறான். இங்க நான் பார்க்கிறோம், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். இங்கே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நிறுத்தி பார்ப்போமானால் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆனாலும் நம்ம வேத புத்தகத்தில் சுவிசேஷ புத்தகங்களை பார்க்கப்படும் பொழுது அவரிடத்துல எத்தனையோ வியாதிஸ்தர்கள் வந்தார்கள், குருடர்கள் வந்தார்கள், சப்பானிகள் வந்தார்கள், அவர்கள் எல்லாம் சுகப்படுத்தும் முன்பாக நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் சொல்லி கேட்கிறாரு. அவங்களுடைய விசுவாசத்தை சோதிக்கும் படிக்கு கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அவங்க விசுவாசத்தோடு கூட எனக்கு இதை வேண்டும் என்று கேட்கும் போது அதை அவர்கள் பெற்றுக்கொண்டு சென்றார்கள் என்று பார்க்கிறோம். இங்கே இந்த ஸ்திரீயானவள் என்ன சொல்றான்னு சொன்னா, உன்னிடத்துல என்ன இருக்குன்னு அவர் கேட்க பொழுது, கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம், ஒரு குடம் எண்ணெய் மாத்திரமே அல்லாம வேற ஒண்ணுமே கிடையாதுன்றா. அப்போ அவர் சொல்றார், போ உன் வீட்டுல போய் கதை பிடிக்க, அக்கம் பக்கத்து வீட்டு வெறும் பாத்திரத்தை கேட்டு வாங்கு அப்படின்னு சொல்லி அதுல நிரப்பு அப்படின்னு சொல்றாரு. வீட்டுக்கு வரா, அக்கம் பக்கத்துல உள்ள வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி அதுல எண்ணெய் வார்த்து எண்ணெய் நிரம்பின பிற்பாடு எண்ணெய் நின்று போயிட்டு அதை விற்று கடனை அடைத்து அவளும் அவள் பிள்ளைகளும் நெடுநாள் அதை அதுல போஷிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி ஜீவனம் பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம்.
இங்கே என்ன என்பது என்ன ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, உன்னிடத்தில் என்ன இருக்கிறதுன்னு எலிசா கேட்கப்படும் பொழுது, உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து சில காரியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார், தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், நமக்கு அபிஷேகத்தை கொடுத்து. என்ன என்றாலே ஒரு அபிஷேகம் என்று வசனம் சொல்லுகிறது. எண்ணெய் அப்படின்னால எண்ணெய் வார்க்கப்படுகிறது என்றாலே அபிஷேகிக்கப்படுகிறது என்று அர்த்தம். அப்போ அந்த அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கர்த்தர் வைத்திருக்கிறபடியால் அந்த அபிஷேகம் எனக்குள்ள இருக்கக்கூடாது. அது ஒரு குடம் எண்ணெயாக மாத்திரம் இருந்திருக்குமே ஆனால் அது அதனால அவளுக்கு என்ன ஒரு ஒரு வாரம் பிரயோஜனப்பட்டிருக்கலாம், ஒரு மாசம் பிரயோஜனப்பட்டிருக்கலாம். அந்த எண்ணெயை என்ன செய்திருக்க முடியும், வீட்டுக்கு தேவையானவை தான் அவ அதை செலவழித்து கொண்டிருக்க முடியும். ஆனா இங்கே பார்க்கிறோம், நமக்கு நம்மிடத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகமானது சாதாரணமான அபிஷேகம் அல்ல. கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே சங்கீதம் 92:10 சொல்லுகிறது, பின் பகுதியில புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த எண்ணெய் என்பது என்ன அப்படின்னு பார்த்தா, நம்மை அபிஷேகிக்கிற ஒரு அபிஷேகம். சங்கீதம் 23:5 சொல்லுகிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்படின்னு இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த அபிஷேகம்னா உள்ளுக்கு அடங்கி இருக்கவே கூடாது. அபிஷேகம் பெற்றவங்க அமைதியாக உட்கார மாட்டாங்க. கர்த்தநாமத்துக்கு சோத்திரம். எதையாவது ஆண்டவருக்காக செய்ய வேண்டும், எதையாவது கர்த்தருக்காக நாம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு உத்வேகம் அவங்களுக்குள்ள ஏவிக்கொண்டே இருக்கும். அதுதான் அபிஷேகிக்கப்பட்டவர்களுடைய காரியம். அபிஷேகிக்கப்பட்டவர்கள் வெறுமையா இருக்கவே மாட்டார்கள். பாத்திரம் நிரம்பி வழிதே, அது வழிந்து வெறுமையாய் ஓடக்கூடாது. இங்கே அந்த பாத்திரம் என்று சொல்லி இங்கே நம்ம 2 ராஜாக்கள்ல பார்க்கப்படுகிறோமே, வெறும் பாத்திரத்தை கேட்டு வாங்கன்னு சொல்றாரு எலிசா. அந்த வெறும் பாத்திரம் என்னவென்றால், நான் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறேன், நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள், உங்களுக்குள்ளே கர்த்தருடைய அபிஷேகம் புது எண்ணெய் அபிஷேகம் உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்ப அது எப்படி வெறுமையாய் அமைதியா இருக்காதுன்னு சொல்லும் பொழுது, அக்கம் பக்கத்துல உள்ள வெறும் பாத்திரத்தை கேட்டு வாங்கி அதுல வார்த்தை வைன்னு சொல்றாரு. அது என்னன்னு சொன்னா, நம்ம அக்கம் பக்கத்தில் உள்ள ஜனங்கள், ஆண்டவரை அறியாத ஜனங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள், அவர்கள் வீணான மாயைகளை பின்பற்றி தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று சொல்லி யோனா சொல்லுகிறது போல 2:9 கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்கள் வீணாய் தன் வாழ்க்கையை போக்கடித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோமே, அவர்கள் தான் வெறும் பாத்திரம். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு சொல்றாரே சங்கீதக்காரன். இந்த பாத்திரம் என்ன, நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம். அப்படியாக அக்கம் பக்கத்துல இருக்கிற வெறும் பாத்திரங்களை அழைத்து உட்கார வைத்து அவர்களுக்கு அவர்கள் மேலும் இந்த எண்ணெயின் அபிஷேகத்தை ஊற்ற வேண்டும், ஊற்றி அவர்களை கர்த்தருக்குள்ளாக வழிநடத்த வேண்டும். இதுதான் ஊற்றப்படுதல், வெறும் பாத்திரம் நிரம்பி வழிதல். அதனால கர்த்தநாமத்துக்கு சோத்திரம், உன்னை கர்த்தர் உயர்த்துகிறவராயிருப்பார். அந்த அம்மா எப்படி அந்த எண்ணெயை விற்று பிள்ளைகளும் அவங்களும் சாப்பிட்டு ஜீவனம் பண்ணினாங்களோ, அதை போல கர்த்தர் உன்னையும் என்னையும் ஒரு ஆத்தும ஆதாயம் செய்யும் பொழுது அதனுடைய பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. இது அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இன்னும் பார்க்கப்படும் பொழுது, ஏசாயா 61:1 சொல்லப்படுகிறது. முன்பகுதியில கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார் என்று இங்கே எழுத நிறைய காரியங்களாக இருக்கு. விடுதலையாக்கணும், கட்டுண்டவர்களை விடுதலையாக்கணும், நிறைய காரியங்கள் அதுல இருக்கு. ஆமா, அது நான் படிக்கிறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. நீங்க வீட்டுல கர்த்தனாம் சோத்திரம் ஏசாயா 61:1 வசனத்திலிருந்து வாசிச்சு பாருங்க. கர்த்தநாம் சூத்திரம். நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன, எதுக்காக நம்மை அபிஷேகித்திருக்கிறார், அந்த அபிஷேகம் நமக்குள்ள ஏன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் சொன்னா, சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். கர்த்தநாம் சூத்திரம். சிறுமைப்பட்டவர்களுக்கு, நிறைய பேரு அவங்க பார்க்கும்போது நல்லாதான் இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க எனக்கு ஒரு குறைவும் கிடையாது, கர்த்தநாம் சூத்திரம். ஆனா
அவங்களுக்கு உள்ளாக போய் பார்க்கப்படும் பொழுதுதான் அவங்களுடைய குறைவு என்ன நமக்கு தெரியும். ரத்னம் சோதரம், அக்கம் பக்கத்தில் உள்ள ஜனங்களோடு கூட நாம் பழகிறோம், பேசுகிறோம், ஆனால் அவங்கள கர்த்தருக்குள்ளே வழி நடத்த நம்ம கர்த்தர் கிருபை தரணும். நாம் அவரிடத்துல கேட்கணும், சமய சந்தர்ப்பத்தை கேட்கணும். அவங்களோட நான் பேசுறதுக்கு வார்த்தை எனக்கு கொடுங்க, அவங்கள மனம் திரும்ப வைக்கிறதுக்கு எனக்கு வார்த்தையை கொடுங்கன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் நம்மளை விட அவங்கெல்லாம் ரொம்ப புத்திமான்கள் அப்படி நினைப்பாங்க. அவங்க நம்ம ஒரு வார்த்தை ஆண்டவரை குறித்து சொல்லும் பொழுது அவங்க வேற விதமாய் நம்மளிடத்துல பேசுவாங்க. கர்த்தநாமத்துக்கு சோத்திரம். அப்போ அப்படிப்பட்ட ஜனங்களோடு கூட நாம் எப்படி பழகணும், எப்படி வந்துட்டு அவங்க மூவ் பண்ணி அவங்களோட பேசணுன்றத கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுப்பார். நம்மேல விழுந்த கடமை என்னன்னு சொன்னா அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அப்போ சிலர் 10:38 சொல்லப்படுகிறது. இங்க இயேசு 61 பாக்குறோம், அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதாக நமக்கு தெரியும். இதுவும் அப்போ சிலர் 10:38 நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த அபிஷேகம் அவருக்குள்ள இருந்தபடினாலே அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்று சொல்லி பார்த்தால் அவர் நன்மை செய்தாராம். பிசாசின் பிடியில வல்லமையில அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவே அவர் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியாக கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 Samuel 16:12 பார்க்கிறோம். தாவீதை அபிஷேகம் பண்ணும்படியாக சாமுவேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புகிறார். ஈசாயின் வீட்டுக்கு அனுப்பும் பொழுது அங்கே வந்து பார்க்கப்படும் பொழுது சாமுவேலு இந்த மாதிரி பிள்ளைகளை கூப்பிடு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒவ்வொருத்தனும் ஆள் வாட்ட சாட்டமாக தான் இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் இவனையெல்லாம் நான் தெரிந்து கொள்ளலை, மனுஷ முகத்தை பார்ப்போம், நான் இருதயத்தை பார்க்குறேன், நான் மனுஷன் பார்க்குறபடியெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், இவன் இல்லை அனுப்பு அனுப்புன்னு 7 பேரை அனுப்பியாச்சு. கர்த்தநாமத்துக்கு சோத்திரம். இவ்வளோதானே அவன் பிள்ளைங்க அப்படி அவன் சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்கும்பொழுது தான் ஈசாய் சொல்கிறான், ஒருத்தன் இருக்கிறான், அவன் மனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான், அவனை அனுப்பு. அப்போ தான் இந்த 1 Samuel 16:12 எழுதப்பட்ட பிரகாரம் ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர் இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அபிஷேகம் பண்ணு அவனை கர்த்தர் தன் இஸ்ரவேல் அனைத்துக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். 13 அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அன்னால் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். அவன் அபிஷேகம் பண்ணிட்டு சாமுவேல அவன் இடத்துக்கு அவன் போயிட்டான். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம் தாங்கட்டும். இங்கே தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த பாத்திரம் அவருக்கு உகந்ததாய் காணப்பட்டது. இவன் எப்படியெல்லாம் எனக்கு என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னாரே, எப்படியெல்லாம் அவன் இருப்பான் என்பதே கர்த்தருக்கு தெரியும். ஆகையினாலே கர்த்தர் எழும்பி அவனை அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேல் முழுவதுக்குமாக அவனை ராஜாவாக ஏற்படுத்தினார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். கடைசியாக கர்த்தநாமத்துக்கு சோத்திரம். 1 Yohan 2:27 என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னா, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமா இருக்கிறது, பொய் அல்ல, அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக என்று சொல்லி இங்க யோவான் எழுதுறார் தன்னுடைய நிருபத்துல. அந்த அபிஷேகம் எப்படிப்பட்டது? அவராலே நாம் பெற்ற அபிஷேகம் நமக்குள்ள நிலைத்திருக்கிறதாம். அந்த நிலைத்திருக்கிற அபிஷேகத்தை குறித்து சொல்லு, அது என்ன செய்யுமா நமக்கு? நமக்கு ஒருத்தரும் போதிக்க வேண்டியதில்லை. ஏன்னு சொன்னா சத்திய ஆவியானவர் உங்களிடத்துல வருவார், சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழி நடத்துவார்னு சொல்லி யோவான் சுவிசேஷத்துல எழுதுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்க ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதே இல்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு என்ன பண்ணுமா? போதிக்கிறது. அது சத்தியமாயும் இருக்கிறது. தேவனுடைய வசனம் சத்தியமான வசனம், பொய்யல, அது உங்களுக்கு போதித்தபடியே அவர்கள் நிலைத்திருப்பீராக. நாம் அந்த வசனத்தை கை கொண்டு சத்திய ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். அவர் போதிக்கிறார், அந்த காரியத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். இதைதான் கர்த்தர் விரும்புகிறார். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம்.
நன்றி ஆவியானவர், உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஆசீர்வதிங்க. கேட்ட இந்த வார்த்தை ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம். கேட்ட ஒவ்வொருவரும் பார்த்த ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கட்டும். அவர்கள் பெற்ற அந்த அபிஷேகத்திலே அவர்கள் நிலைத்திருக்கும்படிக்கு அவர்களுக்கு கிருபை செய்யும். நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வதியும் பலப்படுத்தி வழிநடத்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஸ்கிரீன்ல வர நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். ஆமேன்.